ஃபைனல் ஸ்வைப் பண்ண போனா அண்ணாத்த டீசர் வந்துருச்சு. ஸோ டிலே பண்ணேன்னா வாங்க போந்துருவோம் டக்குன்னு. ஓகே ஸோ 3 2 1 போடு. டேய் சிரிப்பிடா, கிராமத்தானே குணமாத்தானே பார்த்துருக்க. டேய் ஷார்ட் மூ விட்டு பார்த்தது இல்லையே. ஹோய் ஷேடோ டேய் காட்டார் கதையும் கிடையாது தடையும் கிடையாது. தலைவர் படத்துக்கு சூசாரி பார்த்து பப்பு போயிட்டா அண்ணா எட்ரா நீ மோலத்த லாரி வெடிக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மேபி இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு. ஏன்னா லாக்டவுன் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இல்லை, ஒரு வருஷம் போஸ்ட்போன் ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்துட்டு, போன வருஷம் தீபாவளிக்கு வர வேண்டியது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பங்கம் அப்படி அப்படி இருக்கும் எவரெஸ்ட் மலை அளவுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை லைட்டாக குறைக்கணும் அப்படின்றதுக்காக வேணே வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒன்று டவுட்டாக இருக்கு. ஏன்னா இப்போ வர வர நிறைய படம் அது பண்ணாங்க, டாக்டரும் அது பண்ணாங்க, ப்ரோமோ எல்லாமே மொக்க ப்ரோமோ ஆன படம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுதான் அது வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜியாக மாறிச்சு. ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷனுங்க எல்லா படத்துக்குமே, வலிமைக்கு சரி, இதுக்கு சரி, மாஸ்டர் வந்தப்போ சரி, பீஸ்ட்டுக்கு சரி. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் குறைச்சா தான் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. அதுதான் சீன் வச்சது காரணம்னு நினைக்கிறேன், இல்லைனா தேவைலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தீபாவளிக்கு அண்ணாத்து வர்றது கன்ஃபார்ம் டி, வேறு லெவலு. ஓகே ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு அண்ணாத்து டீசரை போய் பாருங்கள். நான் தலைவர் செம்ம சார்மிங்காக எனக்கு தெரிஞ்சு தலைவரை மட்டும்தான் காமிச்சாங்க, வேறு யாருமே இப்போதையும் காமிக்கல, ஒரு ஹீரோயின் காமிக்கல, யாருமே காமிக்கல, தலைவர் மட்டும்தான் ஹீரோயின் காமிச்சாங்க. செகண்ட் சீனில் நயன்தாரா மட்டும் காமிச்சாங்க அவ்வளோதான். ஸோ தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுவும் அந்த ஊஞ்சல் சீன் சத்தியமாக வேறு லெவலுங்க. அது அது ஒரு பேக் டு படைப்பா வைப்ஸ், அதனால தான் அதுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ், நன்றி.